வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழ் எண்கள். அதாவது கணிதத்தில் எண்களை நாம் எண்ணுகிறோம் அல்லவா, அதே போல் தமிழில் எண்களும் இருக்கின்றது. நாம் அதிகமாக அரபு எண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அதற்காக தமிழ் எண்கள் அப்படின்னு தமிழில் இருக்குது. தமிழிலேயே தமிழ் எண்கள், எண்களை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழில் உள்ளது. அதை நாம் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. அது என்ன என்று நாம் பார்க்கலாமா? அரபு எண், தமிழ் எண். இந்த முதல்ல சொல்லப்படுவது அரபு எண்கள், அடுத்ததாக சொல்லப்படுவது தமிழ் எண்கள். பாருங்கள், அரபு எண் ஒன், ஒன்று, அதாவது ஒன்று இருக்கல்ல, அதற்கு தமிழ் எண் க, குறில் க. அதே அரபியின் இரண்டு இருக்கல்லதல்லவா, இரண்டு, அதற்கு தமிழ் எண் உ, குறில் உ, அது இரண்டு. அரபியன் மூன்று, அரபியன் மூன்று, தமிழ் எண் ங, அதாவது ங அப்படிங்கிறத மேலே இழுக்காமல் நீட்டாக விடுவது ங அப்படிங்கிறது, சரிங்களா? அதுதான் தமிழ். ஒன்றுக்கு க, ரெண்டுக்கு உ, மூன்றுக்கு ங, சரிங்களா? அடுத்ததா அரபியன் நான்கு, அரபியன் நான்கு. இப்போ தமிழன் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சா இருக்கல்ல, சா போடும்போது அதாவது சூக்கு கீழே இருப்பீங்க, அவளை கீழே இழுக்காமல் மேலே இழுத்தீங்கன்னா அது நான்கு. சூ போடும்போது சாவரிச்சு தானே சூ, சூ போடுறீங்களா, இப்போ கீழே இழுக்காமல் மேலே இழுத்தால் அது நான்கு. அரபியன் ஐந்திற்கு தமிழன் ரு, குறில் ரு. அரபியன் ஆறு, தமிழ் எண்களில் சூ போடுறீங்களா, அதிலே கால் வாங்கின மாதிரி சேர்த்து போட்டால் அது தமிழன் ஆறு. அதாவது சூவிலே கால் வாங்கினோம், தனியாக இல்லை, அது கூடையே சேர்ந்து பயன்படுத்தினால் அது ஆறு. அடுத்ததாக பாருங்கள், அரபு எண் ஏழு, அரபு எண் ஏழு, தமிழ் எண் ஏ, தமிழ் எண் ஏ. அதே பாருங்கள், அரபு எண் எட்டு, அரபு எண் எட்டு, தமிழ் எண் ஆ, குறில் ஆ, தமிழ் எண் ஆ. ஏழுக்கு ஏ, எட்டுக்கு ஆ. அடுத்த அரபு எண் ஒன்பது, அரபு எண் ஒன்பது, தமிழன் பார்த்தீங்கன்னா கூ, கூ நெடில் பயன்படுத்துவீங்கல்ல, அது கடைசியாக முடியும் போது இழுக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அது என்ன சொல்கிறாங்க, தமிழன் ஒன்பது. அடுத்தது அரபு எண் பத்து, தமிழன் பத்திற்கு ஒன்றுக்கு என்ன சொல்லுவோம், கா பயன்படுத்துகிறோம், பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியமாகவே பயன்படுத்த வேண்டும், கா பூஜ்ஜியம், அதுதான் தமிழ் எண்கள். அப்போ இதை ஒரு வாக்கியமாக கூட சொல்லுவார்கள், என்ன அப்படின்னா, கடலை உருண்டை நினைத்து, கடலை உருண்டையை நினைத்து, பாருங்க, கடலை கா வருதுங்களா, உருண்டை ஊ வருதுங்களா, நினைத்து ஞா வருதுங்களா, சாப் சமைத்து சா வருதுங்களா, ருசித்து ரு, ரு வருதுங்களா, சாப்பிடு சா கால் வாங்குற மாதிரி இருக்குங்களா, சாப்பிடு என்று ஏ வருதுங்களா, அம்மா ஆ வருதுங்களா, கூறினால் கூ வருதுங்களா, இதான் சொல்கிறான். எப்படி கடலை உருண்டையை நினைத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழன்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக. சரியா மாணவர்களே, எப்பொழுதுமே தமிழன்களை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.